வணக்கம், வெல்கம். இது தேரதுன் தமிழச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவு களி ரெசிபி தான். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த களியை வந்து திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க, அரிசி மாவு களின்னு சொல்லுவாங்க. நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, நல்லா சூடானது. 1 கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பச்சரிசியை நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். 5-7 நிமிஷம் வரையும் நமக்கு வந்து அரிசி பொரியறதுக்கு டைம் எடுக்கும். இது வந்து ஒரு பொங்கல் டைப் தான் உங்களுக்கு, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். நீங்கள் வந்து ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ புழுங்கல் அரிசியில் செஞ்சுக்கலாம், இல்லை நெய்வேத்தியம் பண்ணனா பச்சரிசியில் செஞ்சுக்கலாம். ரெண்டுமே சேம் மெத்தட் தான். இப்போ நல்லா அரிசி வந்து பொரிஞ்சு வந்திருக்குது. இந்த மாதிரி பொரிஞ்சதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கோம். இதுக்கு 4 பங்களவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகணும்னு அவசியம் இல்லை. நம்ம தண்ணி சேர்த்த பிறகு அதே மாதிரி வெல்லம் அப்படி இல்லைன்னா பனை வெல்லம் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பங்கு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், இது வந்து நார்மல் ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ 1.5 பங்களவுக்கு நான் வெல்லமும் சேர்த்துடுறேன். வெல்லம் வந்து நமக்கு பாகுபதத்தில் தேவையில்லை, நமக்கு வெல்லம் கரைஞ்சா போதும். நல்லா ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஆற வச்சதும் நம்ம வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ஒரு ரவை பதத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவாகவும் வேணாம், கொஞ்சம் குருணையாகவும் வேணாம், இந்த அளவுக்கு ரவை பதத்தில் இருக்கும். இப்போ நமக்கு வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு மண் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வடிகட்டிட்டு திரும்ப எடுத்துக்கோங்க, இல்லை நல்ல வெல்லமாக இருக்குன்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, இது அப்படியே சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வறுத்து அரைக்கிற எந்த மாவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தான் கட்டியாக இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் கைவிடாமல் கலந்தோம்னாலே இந்த கட்டி தட்டுறதெல்லாம் போயிடும். அதே சமயம் நீங்கள் பச்சையாக வந்து அரிசியை வந்து அரைச்சி பண்ணும்போதோ இல்லை எந்த அரிசி எந்த மாவு வந்து பண்ணாலும் கட்டி தட்டினதுன்னா அது கட்டி சரியாகாது. நம்ம வறுத்து அரைக்கும் போது ரொம்ப குயிக்காக வந்து அந்த கட்டியெல்லாம் வந்து பிரிஞ்சிடும். நமக்கு வந்து நல்லா திக்காயிட்டுருக்கு மாவு. இதுக்கும் அப்புறம் நீங்கள் வந்து இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், பட் இப்படியே வந்து சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நமக்கு வந்து ஒரு பாதி அளவுக்கு இதிலே வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா நமக்கு இந்த களி ரெடி ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிம் பண்ணிவிடுங்க அடுப்பை. நீங்கள் வந்து தண்ணி 4 பங்கு வச்சா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும், இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடும் அல்லது ரொம்ப கெட்டியாகிடும். 1:4 எப்பவும் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நெய் சேர்க்க சேர்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து மீடியமாக நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கூட சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நல்லா முந்திரியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பொன்னிறமாக வறுத்தெடுத்ததில் அது கூடயே சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லா அந்த முந்திரி வந்து சின்ன சின்னதாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து நெய் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு நெய் சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான களி ரெடி ஆகிடுச்சு. அரிசி மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த களி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்படிக்கு உங்கள் தேரதுன் தமிழச்சி.